ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அம்லா குட்டீஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன நெக்காக இருக்குது இந்த ரெடிமேட் நெக் வந்து சின்னதாக இருக்குது. இதை வந்து நம்ம பெருசாக எப்படி தைக்கலாம், அதாவது நம்ம அளவு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு எப்படி தைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், லைனிங்கில் நான் கட் பண்ணியிருக்க நெக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அங்கங்கே சுருக்கம் வருது, தூக்கிட்டுருக்கு. அதாவது அந்த நெக்குக்கு இது கரெக்டாக இல்லை. நெக்கு சின்னதாக இருந்தால் மேலே ஏறி இருக்கும், ப்ராடாக இருக்கிறதும் அகலமும் கழுத்தெல்லாம் ஒட்டி இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேண்டாம், ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட்லியான மெட்டீரியல். அதனால் எனக்கு அதே நெக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமர். நம்ம அதை என்ன பண்ணலான்னா, நெக்கை வந்து பாதியை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம நான் வந்து வீடியோவில் பெரிய நெக்காக இருக்கிறத சின்ன நெக்காக ஆக்கி வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ வந்து சின்ன நெக்கை நம்ம பெருசாக போகிறோம். இப்போது அதை கட் பண்ணி விட்டோடனே பாருங்கள், நமக்கு வந்து அந்த லைனிங் வச்சோடனே கரெக்டாக இருக்குது. இப்போது நான் கீழே வந்து லைனிங்கும் அதில் நிறைய ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கு வந்து தைக்க முடியாதனால லைனிங் கீழே வச்சுட்டு மெட்டீரியல் வந்து நல்லா நெக்கு தெரியுது, அதனால் மேலே வச்சுருக்கேன். நெக்கு வந்து நெக்கோட சைஸ் சென்ட்ரு பகுதியும் லைனிங்கை சென்ட்ரு பகுதியும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுட்டு அங்கங்கே உங்களுக்கு தேவைப்பட்டால் குண்டூசி வந்து குத்திக்கோங்க. குத்திட்டு இப்போது வந்து நம்ம வந்து அந்த தையல் போட்டுடலாம். ஒரு 1 இன்ச் அளவில் நெக்கு சுற்றிலாம் தையல் போட்டுடலாம். இப்போ வந்து இது வந்து நிறைய ஒர்க் இருக்கிறதுனால கைடு இல்லாமல் என்னால் தைக்க முடியல. இப்போ கைடு நான் மாற்றியிருக்கேன். மாற்றினதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குது தையல் போடுறதுக்கு. இப்போ சுற்றிலும் தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து குண்டூசி எதுவும் குத்தலை. நீங்கள் அங்கே குத்திக்கிட்டிங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க் கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து ஒரு சைடு விலகாமல் கரெக்டாக சென்டரில் வரும். இப்போது கழுத்தை சுற்றிலும் தச்சு முடித்தாச்சு. இப்போ தச்சு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த நெக்கு வந்து குறுகி இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியும். இப்போது அந்த பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இப்போது திருப்பி எடுத்துடலாம். திருப்பி லைனிங்கில் வந்து ஒரு பதிப்படி அடிச்சுக்கலாம். இன்னும் வந்து நம்ம போட்ட தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணுன்னா அம்லா குட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து அதுக்கு மேலே ஒரு பதிப்படி அடிக்க போகிறோம். அதுக்கு மேலே ஒரு பதிப்படி வந்து நிறையா ஹெவியாக ஒர்க் இருக்கிறதுனால அந்த எந்த இடத்துல கேப் ஒர்க்கு இல்லையோ அந்த இடத்துல நான் ஒரு 1 இன்ச் தள்ளி மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேன். பெடலை வந்து காலோட பெடலை வந்து தூக்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா ஹெவி ஒர்க் இருக்குமோ தூக்கிட்டிங்கன்னா அந்த அதில் உள்ள பீட்ஸ் எல்லாம் உடையாமல் இருக்கும். இப்போது நெக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிட்டு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்லா குட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.